ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஓவர்ஸ் வந்து நம்ம சேனலில் முத முதல் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சப்பாத்தி கள்ளி பழத்தோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா முக்கியமாக இன்றைக்கி நான் சொல்ல போகிறது, பேபி இல்லாதவங்களுக்கு இந்த பழம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லு. அதாவது நீர்க்கட்டி பிரச்சனை, ஒழுங்காக பீரியட்ஸ் ஆகாதவங்களுக்கு, கற்பப்பை நீர்க்கட்டி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பழத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரதுனால நீர்க்கட்டியெல்லாம் குறைஞ்சி குழந்தை வந்து உண்டாகும். இந்த பழத்தை வந்து நான் ஒரு மாதம் கண்டினியூவாக வந்து நான் சாப்பிட்ருக்கிறேன். பேபிக்கு வந்து ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். இந்த பழம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சுற்றி பார்த்திங்கன்னா வந்து முள் முள்ளாக இருக்கும். இந்த பழத்தில் நடுவுலேயும் ஒரு முள் இருக்கும். இந்த முள்ளெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்ணும். ரொம்ப ரொம்ப நல்லது. இது எங்கே பார்த்தாலும் அந்த பழத்தை வந்து சாப்பிடுங்க. கற்பப்பை புற்றுநோய், கற்பப்பை வாய் புற்றுநோய் தடுக்கிற சத்து கூட இந்த பழத்துக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதய நோய் வராமல் கூட தடுக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து ஜென்ஸுக்கு உயிரணுக்கள் கம்மியாக இருக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிட்லாம். லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா வந்து முட்டை வந்து குறைவாக இருக்கிறது, கருமுட்டை வந்து வளர்ச்சி கம்மியாக இருக்குது, நீர்க்கட்டிகள் அதிகமாக இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸு, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே பார்த்திங்கன்னா இந்த பழத்தை வந்து சாப்பிட்லாம். இந்த பழத்தை சாப்பிடும்போது நம்ம டீ காஃபி குடிக்கக்கூடாது, மற்ற எந்த ஸ்வீட்ஸும் வந்து சாப்பிடக்கூடாது. வாக்கிங் வந்து அதிகமாக போகணும். குழந்தை இல்லாதவங்க இந்த பழத்தை வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து கன்ஃபார்ம் ஆகும். இந்த நானும் சாப்பிட்ருக்கேன், 1 மந்த் சாப்பிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.